நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு படகு ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம், தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதே தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் அவரை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரர் யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியபின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே மகிழ்வு.
இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் இரண்டு வல்ல செயல்கள் நடைபெறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இரண்டும் பெண்கள் சம்பந்தப்பட்டவை. இந்த 12 என்ற எண் இரண்டு நிகழ்விலும் ஒற்றுமையாக வருகின்றது. முதலில் இந்த இரத்தப்போக்கு உடைய பெண் அவளுடைய துன்ப நிலை மூன்று வகையாக நாம் அதை பிரிக்கலாம். ஒன்று பொருளாதார நிலை. அதிலே நாம் நற்செய்தியில் வாசித்தோமானால் அவள் தனக்குள்ளதெல்லாம் செலவழித்து பல மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றும் பலன் அளிக்காத ஒரு நிலை. எனவே நிறைய பணத்தை அவர் செலவு செய்திருக்கிறார். எனவே பொருளாதார நெருக்கடி அவளுக்கு இருந்தது. அடுத்ததாக 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண் உடல் அளவில் எத்தகைய ஒரு வலியை அவர் ஏற்றிருப்பார், மனதளவில் எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பார், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று, இதற்கு விடுவே இருக்காதா என்று மனதளவிலும் அவள் மிகவும் துன்பப்பட்டிருப்பாள். மூன்றாவதாக சமுதாய நிலை. அன்றைய யூத சமூகத்தில் இந்த இரத்தப்போக்கு வந்து தீட்டு என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே இந்த பெண் எந்த பொருளையும் யாரையும் தொடக்கூடாது, தொட்டப்படும்போது அது தீட்டாக மாறுகிறது. எனவே சமுதாயத்திலிருந்து அவர் விலக்கி வைக்கப்படுகின்ற ஒரு சூழலில் அவர் இருக்கின்றார். தொழு நோயாளர்களை எப்படி சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்களோ அதே போல இத்தகைய உடல் நோயிலால் வருந்துகின்றவரையும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைத்தது அன்றைய யூத சமுதாயம். எனவே இப்படி பல நிலைகளில் துன்பப்பட்ட அவள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கிறார். இயேசுனுடைய பிரசன்னத்தில் அவர் முன்பாக சென்று தன்னுடைய குறையை எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலை. ஆண்கள் மத்தியிலே, அதுவும் ஒரு பெண் ஒரு ராபி இடத்தில் சென்று தன்னுடைய உடல்நிலை பற்றி சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எனவே தனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறார். அவருடைய உடையை நான் விளிம்பில் தொட்டால் கூட போதும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு அந்த கூட்டத்தில் முண்டி எடுத்து சென்று எப்படியோ இயேசுனுடைய அந்த மேலுடையை தொட்டு விடுகிறார். உடனடியாக அந்த வல்லமையை அவருடைய உடலில் உணர்கிறார். இயேசுவும் வல்லமை வெளிப்பட்டதை உணர்கிறார். இந்த பெண்ணும் வல்லமையினால் தொடப்பட்டதை உணர்கின்றார். இயேசு அந்த பெண்ணை எப்படியாவது பார்க்க வேண்டும், யார் என்று பார்த்து அவளுடைய நம்பிக்கையை மற்றவர்களுக்கு முன்பாக எடுத்து செல்ல வேண்டும். அம்மா, உம்முடைய நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது, நோய் நீங்கி நலமாயிரு என்று உளமாற வாழ்த்தி அனுப்புகிறார். அதே நேரத்தில் அந்த ஜெபக்கூட தலைவரில் ஒருவர் யாயிர் என்பவன், அவன் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன். அந்த தன்னுடைய உயர்ந்த நிலையை பற்றி எண்ணாமல் இயேசுவின் காலில் விழுந்து அவன் கெஞ்சுகிறான், நீர் வந்து என் மகள் மீது கையே வையும், அவள் பிழைத்து கொள்வாள் என்று தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு செய்தி வருகிறது, அவருடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான ஒரு செய்தி, உம்முடைய மகள் இறந்து விட்டாள், ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அந்த மனிதன் நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்கிறான். மகள் இறந்து விட்டாலே அப்புறம் என்ன செய்யறது, ஆண்டவரே நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள், நான் போய் பார்க்கிறேன் என்று அவன் செல்லவில்லை, இயேசுவோடு செல்கிறான், நம்பிக்கையோடு செல்கிறான். அந்த வீட்டிற்கு சென்ற பிறகு சிறுமி சாகவில்லை, உறங்குகிறாள் என்று சொன்னபோது எல்லாரும் ஏளனமாக சிரித்தார்கள். இருக்குமா இல்லையா, இறந்து விட்டார் என்று நமக்கெல்லாம் தெரியும், போகின்ற இவர் வந்து சிறுமி சாகவில்லை தூங்குகிறாள் என்று சொன்னால்
ஏளனமாக சிரிப்பார்கள், சிரித்தார்கள். அதுவும் அவனுடைய நம்பிக்கை இன்னும் சீர்குலைத்திருக்கும். ஆனால் அந்த மனிதன் நம்பிக்கை விடவில்லை, தொடர்ந்து இயேசுவை பின்தொடர்கிறான். அந்த சிறுமியை கையை பிடித்து தூக்குகிறார். சிறுமியை எழுந்திரு, அவளுக்கு 12 வயது. அந்த பெண் 12 ஆண்டுகள் துன்பப்பட்டவள், நலமடைகிறாள். 12 வயது சிறுமி இறந்து போய் அங்கே உயிர் பெறுகிறார். இந்த 2 நிகழ்வுகளிலும் நம்பிக்கைதான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் ஒருவர் தொட்டு நலம் பெறுகிறார், இன்னொருவர் தொடப்பட்டு உயிர் பெறுகிறார். எனவே அந்த வல்ல செயல் புரிகின்ற இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அதற்கு முதல் வாசகம் நமக்கு இந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது, மனிதர்கள் அழிய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் வாழ வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் பலவிதமான சூழலில் அவர்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது ஏன் தீமை உலகில் நுழைந்தது? இது சாத்தானுடைய வேலை என்று இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துணிவோடு இருக்க வேண்டும், அஞ்சாமல் இருக்க வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் 2 வாசகம் நமக்கு அதற்கு பதிலாக அமைகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில், அதுவும் இந்த இக்கட்டான நோய் தொற்றின் காலத்தில், நம்பிக்கை இழந்தவர்களாக ஒருவிதமான அச்சத்தில் வாழ்கின்ற சூழலில் இருக்கின்ற நாம், இயேசுவினுடைய வல்லமைமிக்க உடனிருப்பை நாம் உணர்வோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறார். இறை வார்த்தையின் வழியாகவும் திருவிருந்தின் வழியாகவும் நம்மை தொடுகின்றார். எனவே நற்கரணை வாங்கும் பொழுது உயிருள்ள இறைவன் என் உள்ளத்திலே வருகிறார், என் உள்ளத்தையும் உடலையும் அவர் தொட்டு நான் முழு நலம் பெற விரும்புகின்றார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை அண்டி வருவோம். எந்த ஒரு சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் மீண்டுமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரில் தொடர்ந்து நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழும்போது ஆண்டவருடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் இன்றைக்கும் நம்மால் சந்திக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு இத்திருப்பலியில் தகுந்த முறையில் தொடர்ந்து பங்கேற்போம்.